வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம திருக்குறள் சீரீஸில் நம்ம பார்க்க போகிற குறள் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 9வது குறள். அதாவது, கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உடல் கண் காது மூக்கு வாய் எனும் ஐம்பொறிகள் இருந்தும் அவை இயங்காவிட்டால் என்ன நிலையோ அதே நிலைதான் ஈடற்ற ஆற்றலும் பண்பும் கொண்டவனை வணங்கி நடக்காத நிலையுமாகும். தோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, வாழ்க்கை என்னும் பெருங்கடலை நீந்தி கடக்க முனைவோர் தலைவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும். கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடப்பார், மற்றவர் நீந்தவும் மாட்டார் கடக்கவும் மாட்டார் அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் சொல்லணும்னா, த ஹெட் தட் வர்க்ஷிப்ஸ் நாட் த ஃபீட் ஆஃப் ஹிம் ஹூ இஸ் பொசஸ்ட் ஆஃப் 8 அட்ரிபியூட்ஸ் இஸ் அ யூஸ்லெஸ் ஆஸ் அ சென்ஸ் வித்தவுட் த பவர் ஆஃப் சென்சேஷன் அப்படின்னு அர்த்தம். இட் மீன்ஸ் லாஸ் இட்ஸ் நேச்சர் பேரலைஸ் அண்ட் ஆட்டிடியூட்லெஸ் இஸ் த ஹெட் வென் இட் டஸ் நாட் சல்யூட் த ஃபீட் ஆஃப் த 8 கேரக்டர். டு கிவ் த எக்ஸ்பிளனேஷன், த பர்பஸ் ஆஃப் போர்டிங் எ பஸ் இஸ் டு ரீச் த டெஸ்டினேஷன், ரைட்? The purpose of taking this body is to get to the external bliss of God. The head that does not bow down to God so that the journey goes forward to liberation is as good as non-functioning vehicle. Though the head, the prime of the organs, is told here, in the same lines it needs to be derived for the hands that don't fold in adoration, tongue that doesn't praise, etc. I hope you will understand the meaning. So, lost its nature, paralyzed and attitudeless is the head when it does not salute the feet of 8 character. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கேட்காத செவி, பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம். என்னும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல் இருந்தும் பயனில்லாதவையே அப்படிங்கிறார். தலையில் கண்ணு மூக்கு காது வாய் எல்லாம் இருந்து என்ன யூஸ்? அந்த தலையை வச்சு நம்ம கடவுளை வணங்காத வரைக்கும் அந்த நம்மக்கிட்ட இருக்கிற எந்த ஒரு குணங்களாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத தலை அப்படின்னு அர்த்தம். மீண்டும் நாளைக்கு ஒரு திருக்குறளில் 10வது குறளில் சந்திப்போம். அதோடு இந்த அதிகாரம் முடிஞ்சிடும். நாளை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.